உங்கள்ட்ட இந்த நாலு விஷயத்த பண்றோம் அப்படின்னா டெஃபினெட்லி அந்த பையன் உங்க மேல உயிரே வச்சிருக்கான், இன்ஃபினிட்டான லவ் வச்சிருக்கான்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி உங்க ஃபேவரட் பர்சனோட பேரை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 4, ஒரு பையன் டெஃபினெட்லி பேசின புதுசுலயே உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கிட்டையும் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுப்பான், எல்லாத்துக்கிட்டையும் க்ளோஸ் ஆகுவான். நம்பர் 3, தன்னோட பர்சனல் விஷயம், இன்னைக்கு நான் என்ன பண்ணேன், இப்ப கொஞ்ச நேரம் என்ன சாப்பிட்டேன் எல்லாத்தையும் தெளிவா சொல்லுவான். நம்பர் 2, அவனுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் மொதல் கால் மொதல் மெசேஜ் உங்களுக்காக தான் இருக்கும். நம்பர் 1, ஒரு பையன் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அழுதுருவான், உங்களுக்காக அழுவான், இல்லன்னா உங்ககிட்ட தன்னோட கவலையை சொல்லிட்டு அழுவான். லவ் பண்ற புதுசுல அம்மு செல்லும் புஜி யாரு எப்படி வேணா போட்டும் எனக்கு நீ தான் முக்கியம் சொல்லுவாங்க. ஆனா நாளாக 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 நீங்களா போய் ஒன்றா பேசினா கூட அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. சோ இதுக்கு என்ன பண்ணலாம், சிம்பிள், ஸ்டார்டிங்லயே ஒருத்தர் நம்மள டைம் பாஸ் கிளப் போடுறாங்க உண்மையா லவ் பண்றாங்க தெரிஞ்சுக்கணும். இந்த அஞ்சு விஷயத்த வச்சு டைம் பாஸ் லவ்வா இல்ல உண்மையா லவ்வானு தெரிஞ்சுக்கலாங்க. பேசின புதுசுல யாரும் ரொமான்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க, ரொமான்டிக் டாபிக் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. அப்படி பேசி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஒன் வீக் உள்ள ரொமான்டிக்கான டாபிக் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆன்லைன்ல தான் இருக்காங்க ஆனா ரிப்ளை பண்ண மாட்டாங்க, திடீர்னு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாங்க, திடீர்னு காணா போயிடறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே தயவு செஞ்சு விலகிருங்க. ஏன்னா அவங்க அவங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அர்த்தம். ஒரு பொருள் அவங்களுக்கு தேவைப்பட போது மட்டும் உங்க ஞாபகம் வரும், ஆனா அந்த தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாய் பாய். சோ இந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா புரிஞ்சுக்கங்க, லைஃப் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பேச ஆரம்பிச்சு ரெண்டு நாள் மூணு நாள்ல எங்க அப்பா அம்மா கூட முக்கியம் இல்ல நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிங்க. இத்தனை வருஷமா 20 வருஷமா பெத்து வளர்த்த அப்பா அம்மாவை மூணே மூணு நாள் பழகின உங்களுக்காக விட்டு போறாங்கன்னா நீங்க மூணு நாள் தான் பழகிறீங்க, உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தர் தேடி போக எவ்வளவு நேரம் ஆகும். பயங்கரமா கொஞ்சிருது, பேசி ஒரு நாள் ரெண்டு நாள் எப்படி அவ்வளவு கொஞ்சிருது. கொஞ்சிக்கிட்டே இருந்தாலும் லவ் கிடையாதுங்க, அப்பா சண்டை வேணும், அதுவும் ரொம்ப பேசின புதுசே கொஞ்சிருக்காங்கன்னா சம்திங் ராங்.